வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய சீன இராணுவங்களுக்கிடையே அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்த மோதல் ஒன்று பற்றிய தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. தகவல் இப்போதுதான் வெளியானது என்ற போதிலும் இந்த மோதல் நடைபெற்றது இம்மாதம் 9ஆம் தேதி. மோதல் தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள சுருக்கமான அறிக்கையில், அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள டவாங் இந்திய எல்லையினை கடந்து உள்ளே ஊடுருவ முயன்ற சீன துருப்புகளை இந்திய துருப்புகள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது இரு தரப்புக்கும் ஏற்பட்ட மோதலின் பின் சீன துருப்புகள் தாம் முன்பிருந்த இடங்களுக்கு பின்தள்ளப்பட்டார்கள். இதனால் இரு தரப்பின் துருப்புகளுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை இந்திய பாதுகாப்பு அமைச்சு பெரிதுபடுத்த விரும்பவில்லை என்பதனால்தான் 9ஆம் தேதி நடந்த மோதல் பற்றி இப்போது தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால்தான் இந்திய ராணுவ தலைமையின் மிகச் சுருக்கமான ஒரு அறிக்கையுடன் பிரச்சனையை முடித்துக் கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மூலம் வருங்காலத்தில் மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறது என்று கூறப்படுகிறது. இது அதி உயர் மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் கூறுகிறார்கள். நாம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது எல்லைப் பகுதியில் நடைபெற்றது இரு தரப்பிலும் நூற்றுக்கணக்கான துருப்புகள் கலந்து கொண்ட பெரிய அளவிலான மோதல் என்றே தெரிய வருகிறது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நாம் சேகரித்த தகவல்களில் இருந்து 300க்கும் அதிகமான சீன துருப்புகள் திடீரென இந்தியாவின் நடைமுறை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதியை சென்றடைந்து அது கடக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கிருந்த இந்திய துருப்புகளின் எண்ணிக்கை சுமார் 50 என்ற அளவில் தான் இருந்தது. எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற சீன துருப்புகளின் கைகளில் துப்பாக்கிகள் இருக்கவில்லை. ஆனால் அவர்களது கைகளில் கூர்மையான கட்டைகள் இருந்தன. அவற்றில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன. அது தவிர பலரது கைகளிலும் இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன. இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 300 சீன துருப்புகளை விட கிட்டத்தட்ட 200 சீன துருப்புகள் எல்லை பகுதியிலிருந்து 0.5 கிலோமீட்டர் தொலைவில் நின்று எல்லையில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது 500 சீன துருப்புகளில் 300 பேர் ஊடுருவ முயன்றார்கள். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் எல்லை பகுதிக்கு செல்வதற்காக மேலும் 200 பேர் காத்திருந்தார்கள். இதன்படி பார்க்கும்போது இது சீன ராணுவத்தின் திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கை என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் டவாங் செக்டரில் இந்த மோதல் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் டவாங் செக்டரில் டவாங்கில் இருந்து வடகிழக்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் ஜங்சை என்ற இடத்தில் தான் இந்த மோதல்கள் நடைபெற்றன. 300 சீன துருப்புகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற போது அங்கிருந்த 50 இந்திய துருப்புகளும் துப்பாக்கிகள் இல்லாமல் வெறும் ரோந்து பணியில் தான் இருந்தார்கள். 300 சீன துருப்புகளை 50 இந்திய துருப்புகள் தடுக்க முயன்று கொண்டிருந்த போது அந்த தகவல் உடனடியாக இந்திய ராணுவ தளத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அருணாச்சல் பிரதேசத்தின் எல்லை பகுதியில் இந்திய ராணுவம் இப்போது செய்த சில மாற்றங்கள் பற்றி நமது மீடியா யூடியூப் சேனலில் நாம் இரு காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இந்த புதிய மாற்றங்களின்படி எல்லை பகுதியில் 1வது, 2வது, 3வது மற்றும் 4வது பாதுகாப்பு வளையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எல்லை ரோந்துகளில் ஈடுபடுபவர்கள் 1வது பாதுகாப்பு வளையத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் 2வது பாதுகாப்பு வளையம் உள்ளது. அதில் அதிக எண்ணிக்கையிலான இந்திய துருப்புகள் உள்ளார்கள். ஜன்சையில் சீன துருப்புகள் மோதலில் ஈடுபடுகிறார்கள் என்ற தகவல் 2வது பாதுகாப்பு வளையத்திற்கு தெரிய வந்த போது அவர்கள் 100க்கணக்கான எண்ணிக்கையில் மோதல் நடைபெற்ற பகுதிக்கு சென்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் சீனர்களின் ஆயுதங்கள் என்ன என்பது எல்லையில் உள்ள இந்திய ராணுவத்திற்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவர்களும் சீன பாணி ஆயுதங்களை தம்முடன் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் சீன துருப்புகள் அதிகமாக இருந்தது மாறி இந்திய துருப்புகள் அதிக எண்ணிக்கையில் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த மோதல்கள் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நடந்தன. இந்திய துருப்புகள் மேலும் மேலும் அதிக எண்ணிக்கையில் நடைமுறை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்க முதலில் சென்ற சீன 300 துருப்புகளுக்கு உதவியாக செல்ல காத்திருந்த மேலும் 200 சீன துருப்புகள் தாம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சீன துருப்புகளுக்கு தமது சக சீன துருப்புக்களே உதவிக்கு வரவில்லை என்றவுடன் பின்வாங்குவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. இந்திய துருப்புகளின் தாக்குதல்கள் அதிகமாகவே வேகமாக பின்வாங்க தொடங்கினார்கள் சீன துருப்புகள். இந்த மோதல்களில் 2 தரப்பாலும் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படவில்லை. இதற்கு முன் செய்யப்பட்ட எல்லைப்புற ஒப்பந்தத்தில் எல்லை பகுதியில் இரு தரப்பும் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதில்லை என்பது இரு தரப்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. எல்லைப்புற ஒப்பந்தங்களில் உள்ள பல விஷயங்களை சீனா கடைபிடிப்பதில்லை. இந்த துப்பாக்கி விஷயத்தை இதுவரை கடைபிடிக்கிறார்கள். அதனால் தான் வேடர்கள் போல சொந்த தயாரிப்பு ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். வில்லு, அம்பு, வேல்தான் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. இந்திய துருப்புகளில் பலருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. குறைந்தபட்சம் 16 இந்திய துருப்புகளுக்கு சற்று அதிகமாகவே எலும்பு முறிவு போன்ற காயங்கள் ஏற்பட்டன. இந்திய துருப்புகளுக்கு ஏற்பட்டதை விட பல மடங்கு எண்ணிக்கையிலான சீன துருப்புகள் காயமடைந்தார்கள். சீன துருப்புகள் பின்வாங்கி சென்ற போது காயமடைந்து நடக்க முடியாத நிலையில் இருந்த சீன துருப்புகளை 2 பேராக தோள்களில் கைகளை போட்டு இழுத்துச் சென்றார்கள்.
மோதல் நடைபெற்ற நேரத்தில் அந்த பகுதி முழுவதிலும் பனிப்படிவுகள் காணப்பட்டன. அதனால் இழுத்து செல்லப்பட்ட சீன துருப்புகளின் கால்களின் அடையாளங்களின் பனியில் பதிந்திருந்ததை வைத்து பார்க்கும்போது சீன துருப்புகளில் குறைந்தது 30 முதல் 40 பேர் வரை சுயமாக நடக்க முடியாத நிலையில் இழுத்து செல்லப்பட்டார்கள் என்று தெரிய வருகிறது. சற்று அதிகமாக காயமடைந்த 16 இந்திய துருப்புகளில் 6 இந்திய துருப்புகள் பின்னர் மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர்கள் மூலம் கவுகாத்திக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்போது தளபதிகள் மட்ட பேச்சுவார்த்தை நடந்து இருதரப்பும் தத்தமது பகுதிகளுக்குள் உள்ளார்கள். சீன ராணுவம் அடுத்து இன்னிங்ஸை எப்போது தொடங்கும் என்று பார்க்கலாம்.